உள்ள வந்துட்டேன் பாருமா. ஐயா மித்ரா, போச்சே போச்சே எல்லாம் போச்சே. நீ எங்கயா போன? நம்ம வீட்டு கொலசாமி நம்மளை விட்டு போயிருச்சே ஐயா. ஆஸ்பத்திரியில புள்ளைய பெத்து இது புள்ள இது பொண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு ஆசையா காத்திருந்தமே, அந்த உசுர பொணமா காட்டி நம்ம வம்ச விளக்கைய அணைச்சிட்டாங்களே, நம்மளை தவிக்க விட்டுட்டாங்களே ஐயா. பாரு உன் ஸ்வேதாவை பாரு, உசுரில்லாத கூடா கிடக்குற போய் பாருயா. ஸ்வேதா, ஸ்வேதா என்ன பாருமா. ஸ்வேதா, ஸ்வேதா என்ன பாருமா. போச்சேங்க, நம்ம வாழ்க்கை நாசமா போச்சேங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி மகாராஜா ஒரு குட்டி மகாராணி வருவாங்கன்னு எவ்வளோ ஆசையா இருந்தோம், எல்லாம் செதைஞ்சு போச்சுங்க. இந்த வயிற்றுலயே புதைஞ்சு போச்சு. பாவி ஆயிட்ட உங்க வீட்டு குடும்ப விளக்க அழிச்ச பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்ட, பாவி ஆயிட்ட. அந்த கடவுள் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தா? உங்க வீட்டு குடும்ப விளக்க அழைச்ச பாவி ஆயிட்டனே, பாவி ஆயிட்ட, பாவி ஆயிட்ட. எதுக்காக நான் உயிரோட இருக்கணும்? யாருக்காக நான் உயிரோட இருக்கணும் சொல்லுங்க, யாருக்காக நான் உயிரோட இருக்கணும்? பாவி இல்லமா, நாதமா பாவி, நாதம் பாவி. கையை பிடிச்சி உசுர தாங்கி பிடிச்சிருந்தா நம்ம வம்சம் வந்து இந்த பூமியில விதைச்சிருக்கோம்ல. நான் தான் பாவி, நான் தான் பாவி. அதெல்லாம் நம்ம கையில ஒன்று இல்லையா? அழுவது சாமி பாத்துக்கலாம். என்னங்க ஆச்சு? என்னங்க ஆச்சு? நாளைக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், வரியா? சரி, கண்டிப்பா போறோம், நீ படுத்துக்கோ. சரி படுங்க. Thank you.
ஸ்வேதா, நல்லா யோசிச்சு தாண்டி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் உன் மனசை சிதறவிடக்கூடாது. நம்ம தலையில் எழுதாதது சமயத்தில் சூழ்நிலையில் நடக்கும்போது நாம தாண்டி அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லைங்க, எல்லாரும் எவ்வளோ ஆசையோடு இருந்தோம்ல, ஆனால் கடவுள் நமக்கு அந்த கொடுப்பனையே கொடுக்கலையே. நாம என்னங்க பாவம் பண்ணோம்? நமக்கான அந்த வாழ்க்கையை வாழ கூட அந்த சாமி நமக்கு வழி காட்டலையே. இந்த மண்ணில் நம்ம குழந்தை நல்லபடியா பிறந்திருந்தா ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ இந்த சொசைட்டில ஒரு நல்ல குவாலிஃபிகேஷனோட வாழ்ந்திருக்கோம் இல்லங்க. ஆனா எல்லாம் இப்படி ஆயிடுச்சேங்க. அழாதடி, மனசு வலிக்குதுடி. நம்ம பெத்தாதான் புள்ளையா, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்குதுடி. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நம்ம தான் வாழ்க்கைன்னு வாழ்க்கையை கடந்து போய் தான் ஆகணும். புரியுதா? இங்க இதுவும் கடந்து போகணும்னு வாழ்றதுண்டி வாழ்க்கை. சார் இது வர, ஸ்வேதா வா போலாம், வாமா. சார் சொல்லுப்பா. சார் அவங்க வந்திருக்காங்க சார். வாங்க மேடம், வாங்க சார், உட்காருங்க. நடக்கும் சார். முத்தே சார் இங்க வாங்க. இதோ வந்துட்ட சார். அவங்க ஃபைல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. ம், அதை காமிங்க. சார் இது எல்லாமே ஃபார்மாலிட்டி லெட்டர். இந்த ஃபார்மாலிட்டி லெட்டர்லாம் இருக்கு, இதில் நீங்கள் ரெண்டு பேரும் சைன் போடுங்க. சைன் போடுப்பா. இந்தாப்பா இது பத்திரமா வைப்பா. சரிங்க சார். சரி எடுத்துட்டு போ. ஓகே சார். குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைச்சா உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட்டுங்க. சொல்லுங்க சார். அந்த பாப்பாவை இங்க ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க அம்மா இங்க ஒப்படைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க சார். எக்காரணம் கொண்டும் அவங்க அம்மா இறந்த விஷயம் அந்த பாப்பாவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சொல்லிடாதீங்க. எங்க எல்லாரு கூடயும் செல்லமா வளர்ந்த பிள்ளைங்க. ஏதோ அந்த பிள்ளையோட கால சூழ்நிலை இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இனிமே அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமே அந்த குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். அங்க பாருங்க, அந்த பாப்பா தான். பாப்பா இங்க வாமா. மா இங்க வாங்க. சார் கூப்பிடுறாங்க. ஏய் பசங்களா இங்க வாங்க. ஆண்டி நீங்க யாரு? பரவாயில்லையே, ரேவதி குட்டி அழகா பேசுறீங்க. நாங்க உன்னை உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போக போறோம். ஐயோ ஜாலி. உனக்கு கார்ல போக பிடிக்குமா? ஆ பிடிக்குமே. சாக்லேட், ஆ பிஸ்கட்ஸ். உனக்கு பொம்மை பிடிக்குமா? இங்க கூட வந்திரியா? அப்பா கிட்ட கூட்டிட்டு போறதுனா வரேன். ஓ மேடம், அப்படி சொல்றீங்களா? அங்கிள், எங்க அம்மா எங்க? அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களா? நம்ம எல்லாம் ஒண்ணா விளையாடலாமா? ஜாலியா இருக்கலாம். ஓகேவா? போலாம். போலாமா அம்மா? வாங்க போலாம். சார் போயிட்டு வரோம் சார். பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். வணக்கம் சார். சார் பாடி ரொம்ப சேஞ்சதுனால தேவையான டீட்டெயில்ஸ் கழிப்பணும் இல்லை சார். டிபார்ட்மெண்ட்ல நாங்களே இது வரைக்கும் இவ்வளோ சம்பவமான பாடியை பார்த்ததே இல்லை. பெரிய ஆஃபீஸர்லாம் ஃபுல் டென்ஷன்ல இருக்காங்க. உங்க ஆபீசருங்க அந்த கொலகார பயலுக்கு ஊதுற சங்குல சத்தம் வரலைன்னா அப்புறம் நான் ஊதுற சங்குல சத்தம் வரும்.
போய் சொல்லு. யாரு மேடம்? வணக்கம் மேடம், மித்திர வேடி தானே? ஆமாங்க சார். ஒரு கேஸ் விஷயமா சார் அவரை விசாரிக்க வந்திருக்காரு. ஐயா வணக்கம். இல்லம்மா, அந்த சைக்கோ சிட்டி புல்லா பண்ண கொலைக்கு உங்க பையன்தான் சாட்சி. அவரை ஏதாவது விசாரிச்சா புதுசா ஏதாவது ரூட்டு கிடைக்குமே தான் வந்தேன். அவனே பாவம் சார், அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான். அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் என்ன சார் விசாரிக்க போறீங்க? சரிம்மா, அவர் நார்மல் ஆனவன என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க சார். யோ, அவங்க நம்பரை வாங்கிக்க. ஆ சரி சார், வாங்கிக்கிறேன், நோட் பண்ணிக்கப்பா. மேடம் சொல்லுங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்தில் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வீட்டில் நடந்த பாவனான்ற குழந்தையோடைய பாலியல் கொலை சம்பவம் தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. பாவம், அவரும் தனக்கு நீதி வேணும்னு அலைஞ்சு திரிஞ்சு முடிவில் அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் செல்வாக்குன்னு தன் நியாயத்தை நிரூபிக்க முடியாத ஊனமாக தம் மனைவி தற்கொலையும் பொய்யான பழி பாவமும் சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த இந்த சம்பவம் நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்க ரொம்ப நேரம் ஆகாதுன்னு தினமும் இந்த மாதிரியான சம்பவங்க என் உயிரை உழுக்குச்சு. குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம். ரயில்வே தண்டவாளத்தில் பள்ளி சீருடையுடன் 10ஆம் வகுப்பு சிறுமியின் உடல் கண்டெடுப்பு. இளம் வாலிபர்கள் 5 பேர் பள்ளி மாணவியை துன்புறுத்தி கூட்டு பாலியல் கொலை செய்ததை காவல்துறை உறுதிப்படுத்தி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த கோபம் எனக்கு மட்டும் இல்ல, எனக்குள்ள இருக்க ஏதோ ஒரு மிருகத்துக்கும் தோணுச்சு. பிஞ்சு குழந்தைங்க பரப்புறப்ப அமணமா பார்க்க நினைக்கிற இந்த கேடு கெட்ட மிருகங்கள. ஏன் சாவரம், எதுக்கு சாவரம் தெரியாத அளவுக்கு அறுத்து போட்டாதான் பயம் வரும். ஆஹ்.